சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோவில் பால் மார்ஃபியோட சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 1843 பால் மார்ஃபி அவங்க அங்கிளான ஏர்னஸ்ட் மார்ஃபியோட விளையாடின ஒரு ஆட்டத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் முதல் முறையாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பால் மார்ஃபியோட பிளேலிஸ்ட் நம்ம ஏற்கனவே வந்து சில வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1849 வந்து நடக்குது. இது வந்து நியூ ஆர்லன்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் யூஎஸில் வந்து நடக்குது. ஸோ பால் மார்ஃபி வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுடைய அங்கிளான எர்னஸ்ட் மார்ஃபி வந்து பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. என்ன ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது e4 e5 தான் ஆஸ் யூஷுவல். நைட் f3 நைட் c6 விளையாடுறாங்க. ஸோ எவன்ஸ் கேம்பிட் விளையாடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பிஷப் c4 வந்து விளையாடினார். பட் பிஷப் c5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாருனா c3 வந்து விளையாடுறாரு. ஸோ டைரெக்டாக வந்து ஜியோகோப்பியான ஸ்டைலில் வந்து போயிடுறாரு. ஸோ c3க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார், d6. ஸோ மார்ஃபியோட அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா பான் சைன் வந்து க்ளோஸ் பண்ணுற ரொம்ப பிரின்சிபல்டு மூவ்ஸ்லாம் வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து மார்ஃபி வந்து கேன்சல் வந்து பண்ணிடுறாரு. இங்கே ஏற்கனவே நமக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து நீங்கள் நிறைய தடவை வந்து பார்த்துருப்பீங்க. ஒயிட்டு டைரெக்டாகவே சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணலாம், ஆர் ஈவன் குயின் சைடும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம், a4 ஆர் ஈவன் b4 கூட பாசிபிள். பட் மார்ஃபி வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு கிங் சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை வந்து சேஃப்டி படுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்னஸ்ட் மார்ஃபி நைட் f6 டெவலப் பண்ணுறாரு. ஸோ சென்டரில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் அந்த சென்டரில் இருக்க ப்ரெஷரை வந்து மார்ஃபி கண்டுக்காமல் அவர் என்ன செய்கிறாரு, சென்டரில் எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு d4. ஸோ அதுக்கப்புறம் e takes d4 நம்ம பார்க்குறோம், c takes d4. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் ஏன்னா பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கேன், ஸோ பிஷப் கோஸ் டு b6. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நார்மலாகவே இந்த ரெண்டு பீஸ் வந்து இந்த பானுக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பானை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு டிஃபென்சிவ் ரோலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை பாதுகாக்கணும், இல்லைனா வந்து அந்த அட்டாக் வந்து தடுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டு பானை வந்து சென்ட்ரல் நிறுத்தியிருக்கோம். ஸோ அந்த அட்வான்டேஜ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு பீஸ் ஆக்டிவிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மார்ஃபி வந்து இங்கே ப்ரொஃப்ளாக்சஸாக ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு. அதுதான் வந்து பான் h3. ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அவர் என்ன செய்கிறார், h6 வந்து விளையாடுறாரு. h6 இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், அது என்ன ஒரு பெரிய விஷயமா, நம்ம டிஃபென்சிவாகவே விளையாடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, பானை h3 புஷ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து f3ல வர ப்ரெஷர்னால நீங்கள் வந்து பானை d5க்கு அட்வான்ஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு e5ல வந்து பிளாக்குக்கு ஒரு ஸ்கொயர் கிடச்சிரும் அவரோட நைட்டுக்கு. அப்போ என்ன ஆகும், c4ல இருக்க பிஷப்பை ஹிட் பண்ணும், f3ல இருக்க நைட்டை ஹிட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப பிஷப்பை e2க்கு பேசிவாக கொண்டு வருவீங்க. அண்ட் ஆல் இன் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஆல்ரெடி நியூட்ரலைஸ் பண்ணிடுவார். இந்த லைன் நீங்கள் நிறைய தடவை விளையாடிருப்பீங்க. ஸோ அதனால் ப்ரொஃப்ளாக்சஸாக இந்த மூவ் விளையாடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ h6 விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் நைட் c3 கேசல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து மார்ஃபி வந்து இங்கே ரூக் e1 வந்து விளையாடலாம். ஜஸ்ட் வந்து ரூக்கை வந்து ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் வந்து வைக்கிறது. பட் அவர் என்ன செய்கிறாரு, பிஷப் e3 வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த பிஷப்போட போஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் வந்து பிஷப் e3 வந்து வைக்கிறாரு. அதுக்கு பதில் அவர் வந்து சிம்பிளாக வந்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரூக் e1. இன்னொரு முக்கியமான மூவ் என்ன அப்படின்னா பிஷப் b3. இந்த பிஷப் b3 பிஷப் b5 கூட திரும்ப விளையாடலாம். இதுக்கான காரணம் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவர் என்ன செய்வார், பிஷப் e3 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து எர்னஸ்ட் மார்ஃபி வந்து ரூக் e8 விளையாடுறாரு. அந்த பானுக்கு வந்து ப்ரெஷர் வருது. இந்த இடத்துல வந்து அவர் என்ன செய்கிறாருனாக்கா d5 வந்து அட்வான்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு e5 ஸ்கொயர் வந்து நமக்கு போயிடும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம பிஷப் அண்டு நைட் வந்து c3 c4 வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த நைட்டால் இங்கே நம்ம வந்து வெட்ட முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால, ஏன்னா இங்கே நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நைட்டால் வெட்டுவீங்க, தென் தேர் இஸ் அ ஃபோக். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியா எப்பொழுதுமே இந்த ஓப்பனிங்கில் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து அந்த வேரியேஷனை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா d5 வந்து விளையாடுறாரு. ஆக்சுவலாக வந்து ரூக் e8 பல ஒரு டேரெக்டாகவே வந்து நைட் டெக்ஸ் e4 வந்து விளையாடிருக்கலாம். இந்த வேரியேஷன் தான் மிஸ் பண்ணிட்டேன் நான். நைட் டெக்ஸ் e4 d5 பிஷப் d3 டிடெக்ஸ் e4 பிஷப் டெக்ஸ் e4 ரூக் e8. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளாக் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டார் கேம் ஆல்ரெடி. பிளாக் வந்து ஓகே. ஸோ அவருக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, டெவலப்மெண்டல் இஷ்யூ, ஒயிட்டு ப்ரெஷர் பண்ணுறாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு தான் இப்போ ப்ராப்ளம், ஏன்னா ஐசோலேட்டட் பான் இருக்குது.
அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பிஷப் வந்து சீட்டில் கொண்டு வரலாம், குயினை வந்து D3 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம், அது ஒன்று. இல்லைனா நான் வந்து C6 வந்து கேப்சர் பண்ணிவிட்டேன், ரூக்கை C1 கொண்டு வந்து திரும்ப அந்த C6 போனால் டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்படி பல வழிகள் இருக்குது இந்த வேரியேஷன்லேயும். ஒயிட் ஓகே தான், பட் இருந்தாலும் பிளாக் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து அவர் இழக்கிறாரு. ஸோ ரூக் E8 விளையாடுறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா D5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் டேக் C3, பட் மார்ஃபி வந்து பிஷப்பை ரீகேப்சர் பண்ணாமல் வந்து C6 வந்து கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் வந்து திரும்ப ரீட்ரீட் பண்ணிக்கிறாரு B6. ஸோ இந்த பொசிஷனில் வந்து மார்ஃபியோட ஸ்டைல் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு டெவலப்மெண்ட் பண்ணுவார் குயிக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வந்து முக்கியன்றதுனால கிங்கை வந்து சேஃப்டி பண்ணிடுவார். மூணாவதாக என்ன பண்ணுவார் அப்படின்னா அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஓப்பன் லைன்ஸ் தேவை. அதனால் மார்ஃபி என்ன செய்கிறாரு அப்படின்னா பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. அதாவது ஓப்பன் லைன்ஸ் இருந்தால் நம்ம வந்து பீஸ் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும், ப்ளஸ் ஈஸியாகவும் நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்தினால E5 வந்து விளையாடுறாரு. ஸோ ஆஃப்டர் டீடெக்ஸ் E5 இந்த பொசிஷனில் வந்து நேச்சுரலான ஒரு மூவ், எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மூவ் என்ன அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக என்ன பண்ணுவோம், குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு பான் கிடைக்குது, F7 ப்ரெஷர் வருது. இது ஆளினால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரூக் F8க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் திரும்பவும் பாசிவாக போயிடுறாரு, ஒயிட் அந்த இனிஷியேட்டிவ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஸோ பிடெக் C6 விளையாடினா கூட இந்த பொசிஷனில் வந்து நம்ம டைரெக்டாக நைட்டெக்ஸ் F7 கூட விளையாட முடியும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கேப்சர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரூக்கை வந்து செகண்ட் டைம் அட்டாக் பண்ணி வின் பண்ணிடலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம ரூக்கால் பிளாக் பண்ணாமல் நம்ம வந்து கிங்கை வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல திரும்பவும் வந்து நம்ம செக் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணலாம், கிங் G8 போனதுக்கப்புறம் நம்ம நைட் E5 வந்துடலாம். ஸோ ஆல் இன் ஆல் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராட்டஜிக்காக ஒயிட் வந்து வின்னிங் பொசிஷன் தான் இது. ஸோ இந்த இடத்துல கோயிங் பேக், இது எதுவுமே ஆக்சுவலாக வந்து நம்ம கேமில் பார்க்கல. ஏன்னா இது வந்து நம்ம நேச்சுரலாக இது வந்து பார்த்தவொன்னே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மார்ஃபி வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் இதை விட ஸ்ட்ராங்காக ஒரு அட்டாக், எனக்கு ஒரு பானு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வின்னிங்லாம் எனக்கு ஃபுல்லாக டாக்டிஸ் போனோம்னா அடித்து நொறுக்கிட்டு முடிச்சிடணும் கதைன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா குயின் B3 வந்து விளையாடுறார். சும்மா ஒரு பிஷப் குயின் பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ வந்து F7 ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, சிம்பிளாக ரூக் E7 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு. நீ ரூக் E7 வச்சு டிஃபெண்ட் பண்ணு எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மார்ஃபி என்ன செய்கிறாரு பாருங்கள். ஆனால் கெஸ் பண்ணவே முடியாது அவர் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. வேணா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கெஸ் பண்ணலாம், நீங்கள் ஆர் செக் பண்ணலாம் என்ன பெட்டர் சாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் அது வந்து பெட்டர் சாய்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பட் மார்ஃபியோட ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அடித்து நொறுக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன செய்கிறார், பிஷப் டேக்ஸ் F7 செக் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இது பிளண்டர் தான், ஆக்சுவலாக ஒயிட்டோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இது பிளண்டராக தான் பார்க்கணும். ஏன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரூக்கால் அதை வெட்டிடலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ரெண்டு பீஸை வந்து கொடுக்குறாரு ஒரு ரூக்காக. அது வந்து எப்பொழுதுமே ஒரு நல்ல ட்ரேட் கிடையாது. அந்த இம்பேலன்ஸை பற்றி நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதனால் நைட்டெக்ஸ் E5க்கு அப்புறம் அந்த ரூக்கை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இப்போ அது ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலாம் இல்லையா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, குயினால் டிஃபெண்ட் பண்ணுறாரு, ப்ளஸ் பிஷப் E6 த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு மார்ஃபி, அந்த C6 அந்த பான் அப்போ கேப்சர் பண்ணார் பார்த்தீங்களா நைட்டை, அதை மூவ் பண்ணவே இல்லை. இப்போ வந்து பிஷப்பை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பிஷப்பை கண்டிப்பாக வந்து B7 கேப்சர் பண்ணி ஆகணும், இல்லைன்னா வந்து ரூக் வந்து போயிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பிஷப் டெக்ஸ் B7 வந்து விளையாடுறாரு. ஸோ அதனால் பிஷப்போட பிரச்சனை E6 நமக்கு கிடையாது. அப்போ நமக்கு இன்னும் இன்வால்வ் ஆகாத பீஸ் எது அப்படின்னு சொல்லி மார்ஃபி பார்க்குறாரு. ஸோ ரூக் AE1 கொண்டு வராரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஒரு டிஸ்கவரி கொடுக்க போகிறாரு. பட் அது பெட்டர் டிஸ்கவரியா அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மெட்டீரியல் வைஸ் கொஞ்சம் வந்து நம்ம டவுனாக இருக்கும். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எர்னஸ்ட் மார்ஃபி வந்து பிஷப் A6 வந்து விளையாடுறாரு. அந்த ரூக்கை வந்து ட்ராப் பண்ணுறாரு. நீ ரூக்கனா ட்ராப் பண்ணிக்க, ஏற்கனவே சொன்ன அதே டயலாக் தான், என்ன வேணா பண்ணிக்க, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு அவர் நைட் G6 வந்து விளையாடிட்டு டிஸ்கவரி வந்து கொடுக்குறாரு. இந்த பொசிஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்குக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வாய்ப்பு இருக்குது கேமை வந்து அவருடைய திசையில் கொண்டு போகிறதுக்கு. அதுதான் வந்து பிஷப் டெக்ஸ் F2 வந்து சாக்ரிஃபைசிங் ஐடியா. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வேரியேஷனில் பிஷப் டெக்ஸ் F2 செக்கு ரூக்கை ஃபோக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரெண்டு ரூக்குமே ட்ராப் ஆகிடும், நீங்கள் கிங்கையும் மூவ் பண்ண முடியாது. அதனால் ஸோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூக்கை எடுத்துகிட்டு வந்து குயின் அட்டாக் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த குயின் தானே அந்த பின்ன போட்டு நம்ம கடுப்பேற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா ரூக் டெக்ஸ் E8 வந்து விளையாடலாம். ஏன்னா குயினை வந்து நம்ம கொடுக்குறோம், அது டெம்பரவரி தான். ஸோ நைட் டெக்ஸ் E8க்கு அப்புறம் டிஸ்கவர்ட் செக் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் குயினால் ரூக்கை வெட்டலை அப்படின்னாலும் அடுத்த மூளை வந்து பிளாக் வந்து வெட்ட தான் போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷனை வந்து நம்ம பார்க்கலாம். நைட் E5, கிங் E6, ரூக் E1 அண்ட் பிளாக் கண்டிப்பாக இந்த பொசிஷனை வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கோயிங் பேக், இந்த கேமில் என்ன நடந்தது அப்படின்னா நைட் G6 நைட் G6 ஆடினவுடனே அவர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாரு. பெரிய பிளண்டர் அமைது அது ஆக்சுவலாக, குயின் டு D8. அண்ட் கெஸ் வாட், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் பண்ணுறாரு. ரொம்ப பேசிக் மூவ் தான் அது, உங்களுக்கு பார்த்தனாலே தெரியும். உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுனா கெஸ் பண்ணலாம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு.
ஸோ எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு, பின் டு பீஸ் ஷுட் பி அட்டாக்ட் ஃபர்தர். ஒரு பீஸ் வந்து பின்னாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம அடுத்த டைம் அட்டாக் பண்ணுறது? சப்போஸ் ஒரு டைம் வந்து டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம செகண்ட் டைம் அட்டாக் பண்ணால் அந்த பின்டு பீஸை வின் பண்ண முடியும். சப்போஸ் செகண்ட் டைமும் டிஃபெண்டர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போனால் கண்டிப்பாக அந்த பின்டு பீஸ் நமக்கு தான். ஸோ இந்த பொசிஷனில் வந்து பின்டு பீஸ் ஒரு டைம் அட்டாக்ல இருக்குது. ஸோ மாஃபி என்ன செஞ்சார் அப்படின்னா ரூக்கி இ செவன் விளையாடின உடனே வந்து பார்த்தீங்கன்னா எர்னஸ் மாஃபி வந்து கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. கண்டிப்பாக இந்த கேம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு 500 லைக்காவது நம்ம இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ் செஸ் சேனல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் ஏற்கனவே 800 வீடியோக்கு மேலே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பல பிளேலிஸ்ட்டுகள் இருக்குது. உங்களுடைய செஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எது எதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய செஸ்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இது ஷார்ட் வீடியோன்றதுனால சில இன்ஃபர்மேஷனை அடிஷனலாக சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் அதாவது இப்போ தான் வந்து செஸ்ஸே கற்றுக்குறீங்க, எனக்கு பேசிக்ஸ் மூவ்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு கூட நமக்கு பிளேலிஸ்ட் இருக்குது. பிகினர் சீரீஸ், அவங்களுக்கு என் கேம் சீரீஸ், இப்படி பல பிளேலிஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை நான் வந்து ஒரு ஓப்பனிங் ஃப்ரீக்கு, ஓப்பனிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னாக்கா ஒரு 60-70 வீடியோ ஓப்பனிங்க்கு மட்டுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஒரு டோர்னமெண்ட் எப்படி வந்து போய் விளையாடணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்டஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டாக நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பழைய வீடியோக்களை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். பழைய பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயன்படும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி திரும்பவும் உங்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்டு இந்த சேனலில் போடுற வீடியோஸ் அண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய செஸ்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த அப்படின்னா நீங்கள் சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரியே ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.